Hi students, welcome back to our channel. So the videos la latli mai vandha nama third semester pathi paathittu varom. So in the third semester la vandha indha video la edha pathi paaka porom appadina observation record pathi dhaan nama vandha enna enna seiyaporamna paaka porom. So in the video la vandha observation record na enna adhu edha base panna record adhu yara pathi nama elutha pora record appindradha vandha full detailed ah vandha enna seivom appadina indha video vandha paakalam. So indha video vandha skip pannama full ah continuous ah watch pannunga. So vandha வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ரெக்கார்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் ஓகேவா. அப்சர்வேஷன் ரெக்கார்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கூல் பேஸ்டு ரெக்கார்ட் ஓகேவா. நமக்கு இருக்கிற ரெக்கார்ட்ஸில் வந்து சில ரெக்கார்ட்ஸ் வந்து காலேஜ் பேஸ்டாக இருக்கும், சில ரெக்கார்டு வந்து ஸ்கூல் பேஸ்டாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு ஸ்கூல் பேஸ்டு ரெக்கார்ட் ஓகேவா. இது வந்து நீங்கள் ரெண்டு ரெக்கார்டு வந்து நீங்கள் எழுதுவீங்க ஓகேவா. ரெண்டு தனித்தனி ரெக்கார்ட்ஸ், ரெண்டு தனித்தனி நோட் புக்கில் வந்து நீங்கள் எழுதுவீங்க. ஒன்று எதுக்கு அப்படின்னா லெவல் ஒன்னு இருக்கும், இன்னொன்று என்ன அப்படின்னா லெவல் டூன்னு இருக்கும் ஓகேவா. நீங்கள் வந்து ரெண்டு கிளாஸஸ் கண்டிப்பாக வந்து நீங்கள் போகிற டீச்சிங் ப்ராக்டிஸில் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க ஓகேவா. சிக்ஸ்த்து டு எயித்துக்கு வந்து ஒரு கிளாஸ் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் எடுப்பீங்க, நைன்த் டென்த்தில் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் எடுப்பீங்க. ஸோ லெவல் ஒன்னுக்கு வந்து உங்களுக்கு கைட் டீச்சர் வந்து ஆனால் ரெண்டுக்குமே வந்து காமனாக தான் இருப்பாங்க ஓகேவா. உங்களுக்கு ஒரு கைட் டீச்சர் தான் அவங்க போகிற அதே மாதிரி அவங்களுமே அதே மாதிரி சிக்ஸ்த் டு எயித் ஒன்று ஹேண்டில் பண்ணுவாங்களா இருக்கும், நைன்த் டென்த் ஒன்று ஹேண்டில் பண்ணுவாங்களா இருக்கும். ஸோ இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டை வந்து என்ன செய்வீங்க, ரெண்டு ரெக்கார்டை எழுதுவோம் ஓகேவா. லெவல் ஒன்னுன்றது வந்து சிக்ஸ்த் டு எயித்தில் உங்களுக்கு கொடுக்குற ஏதோ ஒரு கிளாஸை வச்சு எழுதுவீங்க. லெவல் டூ அப்படின்றது வந்து நைன்த் அண்ட் டென்த்தில் ஏதோ ஒரு கிளாஸை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் எழுதுவீங்க ஓகேவா. இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டில் வந்து யாரை பற்றி நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா வந்து நீங்கள் போய் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் ஓகேவா, ஃபர்ஸ்ட் வீக்கில் 15 weeks வந்து நம்ம ட்ரைனிங் இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் வீக் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸோடு வந்து என்ன செஞ்சுருப்பீங்க, நான் உட்காந்துருப்பீங்க. உங்களுடைய கைட் டீச்சர் வந்து என்ன செய்வாங்கன்னா கிளாஸஸ் எடுப்பாங்க. ஸோ அவங்கள அப்சர்வ் பண்ணுவீங்க ஓகேவா. அவங்கள அப்சர்வ் பண்ணி நீங்கள் அப்சர்வ் பண்ணதை வச்சு எழுதுகிற ஒரு ரெக்கார்டு தான் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு அப்படின்றது, புரியுதா. ஸோ இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டில் வந்து இப்போ யாரை பற்றி நம்ம எழுதுவோம், அப்வியஸாக நம்மளோட கைட் டீச்சரை பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எழுத போகிறோம் ஓகேவா. ஸோ உங்கள் கைட் டீச்சரை வந்து நீங்கள் எப்படி எல்லாமே வந்து என்ன செஞ்சுருக்கீங்க, அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து ஒரு 11 categories அதாவது ஒரு 11 topics கீழே வந்து என்ன செய்வீங்கன்னா இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டை வந்து என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம வந்து எழுதுவோம் ஓகேவா. ஒவ்வொரு அப்சர்வேஷன் ரெக்கார்டுடைய ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 2-3 pages வந்து என்ன செய்வீங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்டரி பார்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரொடக்டரி பார்ட் வந்து எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 5 exercises இருக்கும் ஓகேவா. அதாவது 5 observations வந்து உங்களை ஒரு 5 பீரியடுக்கு வந்து 5 பீரியட் மட்டும் எழுதுனா போதும். நீங்கள் வந்து 1 week வந்து அவங்கள வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க. பட் ஏதாச்சும் வந்து ஒரு 5 topics சப்போஸ் இப்போ வந்து அவங்க வந்து ஒரு மேக்ஸ் மேஜராக இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து செட் லாங்குவேஜஸ் நடத்திருக்கலாம் ஒரு பீரியட். ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு அப்சர்வேஷனாக எடுத்துக்கலாம். இன்னொருல மேட்ரிக்ஸ் நடத்திருக்கலாம், அதை வந்து நீங்கள் ஒரு செகண்ட் அப்சர்வேஷனாக எடுத்துக்கலாம். இன்னொன்று ட்ரிக்னாமெட்ரி நடத்திருக்கலாம், அதை தேர்ட் அப்சர்வேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 observations வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அதில் அந்த ஒரு 11 topics கீழே வந்து நீங்கள் எடுப்பீங்க. அது என்னென்ன அப்படின்றது வந்து நம்ம 1 by 1 பார்ப்போம் ஓகேவா. இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா மோட்டிவேஷன் ஓகேவா. உங்கள் கைட் டீச்சர் நீங்கள் போகிற கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி மோட்டிவேட் பண்ணி அந்த கிளாஸை வந்து ஆரம்பித்தாங்க அப்படின்றத பற்றி சோவன்சோல் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். எங்கள் கைட் டீச்சர் வந்து இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து அந்த டாபிக் ரிலேட்டடாக மோட்டிவேஷன் கொடுத்து இந்த மாதிரி கிளாஸை ஆரம்பித்தாங்க அப்படின்றது. லிட்டரலாக வந்து ஸ்டோரி ரைட்டிங் மாதிரி தான் இந்த அப்சர்வேஷன் ரெக்கார்டு அப்படின்றது ஓகேவா. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்றது வந்து ப்ரெசன்டேஷன் ஓகேவா. அவங்க கிளாஸை வந்து எப்படி வந்து அலைன் பண்ணி எப்படி சீக்வன்ஷியலாக வந்து அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க அப்படின்றது தான் ஓகேவா. இப்போ வந்து ஒரு இங்கிலீஷ் மேஜராக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் குவாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் இருக்குது ஓகேவா. அந்த எர்த் குவாக்கை வந்து அவங்க எப்படி வந்து சீக்வன்ஸாக கொண்டு போனாங்க, ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்தியாவில் எங்கெங்கெல்லாம் எர்த் குவாக் வந்திருக்கு அப்படின்றத பற்றி கேட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு புக்கில் என்ன இருக்குது, புக்குடைய கண்டென்ட்டை பற்றி சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ட்டு அவங்களோட ப்ரெசன்டேஷன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி சொல்கிறது தான் இந்த செகண்ட் டாபிக் ஓகேவா. தேர்ட் டாபிக் ஆக்டிவிட்டி ஓகேவா. டியூரிங் டீச்சிங் வந்து அவங்க என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் வந்து அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடாக அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி அப்சர்வ் பண்ணி எழுதுறது தான் இந்த தேர்ட் ஓகேவா. ஃபோர்த் அப்படின்றது என்னதுன்னா ரிவ்யூ ஓகேவா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுத்தாங்க,
என்ன மாதிரி ரிவ்யூ கொடுத்தாங்க, இது எங்களுக்கு புரிஞ்சிச்சு, இது எங்களுக்கு புரியலை, அதாவது டீச்சர்ஸ் கேட்குற க்வெஸ்சன்ஸ்லேருந்து அவங்க என்ன மாதிரி ரிவ்யூஸ் அதாவது ஃபீட்பேக் வந்து டீச்சர்ஸ்க்கு கொடுத்தாங்க அப்படின்றது. ஓகேவா, இதை பற்றி தான் அப்சர்வேஷன் ரெக்கார்டில் முக்கியம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம என்ன செய்வோம்னா அந்த கைட் டீச்சரை பேஸ் பண்ணியே தான் வந்து என்ன செய்வோம்னா எழுதுவோம். ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து ஃபாலோ அப் ஒர்க். ஓகேவா, அதாவது ஹோம் அசைன்மெண்ட். ஓகேவா, அந்த நடத்தின டாப்பிக்கு ரிலேட்டடாக என்ன மாதிரியான ஹோம் அசைன்மெண்ட்ஸ், அது என்ன மாதிரியான ஃபாலோ அப் ஒர்க்ஸ் வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த பர்டிகுலர் டீச்சர் வந்து கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த ஃபாலோ அப் ஒர்க் அப்படின்றதுக்கு கீழே வந்து நம்ம எழுதுவோம். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டுக்கு சிக்ஸ்த் பாயிண்ட் என்ன அப்படின்றது வந்து கன்க்ளூஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த கிளாஸ் எல்லாத்தையுமே வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சு எப்படி அந்த கிளாஸை கன்க்ளூட் பண்ணி முடித்தாங்க அந்த கைட் டீச்சர் அப்படின்றத பற்றி வந்து என்ன செய்வோம்னா இதில் வந்து எழுதுவோம். ஓகேவா, அதில் வந்து ஸ்டூடெண்ட்டை வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்டை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரி என்ன பண்ணி அந்த கிளாஸை வந்து கன்க்ளூட் பண்ணி முடித்தாங்க அப்படின்றத பற்றி தான் வந்து என்ன செய்வோம்னா இதில் வந்து எழுதுவோம். ஓகேவா, அதுக்கப்புறமேட்டுக்கு யூஸ் ஆஃப் த பிளாக் போர்டு, இதுதான் வந்து செவன்த் பாயிண்ட். ஓகேவா, இந்த யூஸ் ஆஃப் த பிளாக் போர்டு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா ஒரு டீச்சர் வந்து பிளாக் போர்டை வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அவங்க எந்த மேஜராக வேணாலும் இருக்கலாம், அவங்க தமிழாக இருக்கலாம், பாட்னியாக இருக்கலாம், ஜுவாலஜியாக இருக்கலாம், என்ன மேஜராக வேணாலும் இருக்கலாம், ஸோ அவங்க வந்து பிளாக் போர்டை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது பற்றி வந்து நம்ம வந்து எழுதணும். ஓகேவா, ஒரு ப்ராப்பர் டீச்சர் பிளாக் போர்டை எப்பயுமே எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா லெஃப்ட் கார்னர்லேருந்து ரைட் கார்னர் தான் வந்து என்ன செய்வாங்கன்னா எழுதுவாங்க. ஸோ ஓகேவா, அதை வந்து நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்களுமே நாளைக்கு டீச்சிங் ப்ராக்டிஸ் போனீங்கன்னா அதே மாதிரி, ஏன்னா லெஃப்ட்லேருந்து எழுதிட்டு வரப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸோடைய விசிபிலிட்டிக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ அதனால் லெஃப்ட் கார்னர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, அதுக்கப்புறம் யூசேஜ் ஆஃப் டீச்சிங் எய்ட்ஸ். ஓகேவா, டியூரிங் அந்த டீச்சிங் டைமில் வந்து என்னென்ன மாதிரியான டீச்சிங் எய்ட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து யூஸ் பண்ணி காட்டினாங்க அப்படின்றத பற்றி எழுதணும். ஓகேவா, அதுதான் நைன்த் பாயிண்ட். என்ன அப்படின்னா வந்து டீச்சருடைய பர்சனாலிட்டி. ஓகேவா, தன்னுடைய பர்சனாலிட்டியை தன்னுடைய பிஹேவியரை எப்படி வந்து அந்த த்ரூ அவுட் த பீரியட் த்ரூ அவுட் த கிளாஸ் வந்து அந்த த்ரூ அவுட் த கிளாஸ் டெக்கோரமில் வந்து அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணாங்க, தன்னுடைய பர்சனாலிட்டியை வந்து எப்படி ஹையாக வச்சுக்கிட்டாங்களா கம்மியாக வச்சுக்கிட்டாங்களா, என்ன மாதிரி வந்து அவங்க வந்து தன்னை வந்து கேரி பண்ணாங்க அப்படின்றத பற்றினா ஒரு விஷயந்தான் இதில் கீழே எழுதுவீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு கிளாஸ் டிசிப்ளின். ஓகேவா, அந்த டீச்சர் வந்து அந்த கிளாஸ் நடத்தையில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருக்காங்க, அந்த டீச்சரால் அந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியுது, அந்த டீச்சருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒபே பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டிசிப்ளினை பற்றி வந்து என்ன செய்வோம்னா எழுதுவோம். ஃபைனல் லெவன்த் ஒன் வந்து கிரிட்டிசிசம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேவா, கிரிட்டிசிசம் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அந்த டீச்சரை பற்றி எழுதுறது. ஓகேவா, ஸோ அவங்க வந்து ஸோ அஞ்சோ இப்படி நடத்துனாங்க, பட் இதை வந்து இப்படி மாடிஃபை பண்ணி நடத்தினா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இனி வர நான் எடுக்க போகிற கிளாஸில் வந்து இதே டாபிக் எனக்கு கொடுத்தா நான் வந்து இதை வந்து மாடிஃபை பண்ணி நான் வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன செய்யணுமோ நீங்கள் வந்து அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணி அது ஒரு டாபிக் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இந்த அஞ்சு எக்ஸசைஸுமே வந்து எப்படின்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, இந்த லெவன் டாபிக்ஸை வந்து பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேவா, ஒவ்வொரு எக்ஸசைஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் நேம், ஓகேவா, ஸ்டூடெண்ட் டீச்சருடைய நேம், உங்களோட கைட் டீச்சருடைய நேம், உங்கள் ஸ்கூல், நீங்கள் போகிற ஸ்கூலுடைய நேம். ஓகேவா, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க, என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க, அந்த கிளாஸில் பர்டிகுலராக என்ன யூனிட் எடுக்க போகிறீங்க. ஓகேவா, அதில் அந்த யூனிட்டில் என்ன டாபிக், இப்போ சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு செட் லாங்குவேஜ்னு எடுத்துக்கோங்க, இப்போ செட் லாங்குவேஜ் தான் உங்கள் கைட் டீச்சர் எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதில் கீழே நிறைய டாபிக்ஸ் இருக்கும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்னா, ஸோ அந்த டாபிக் சப் டாப்பிக்கில் வந்து டைப்ஸ் ஆஃப் செட்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். என்ன டேட் அன்னைக்கு எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து அந்த டேட்டை கட்டாயம் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் டியூரேஷன். டியூரேஷன்றது வந்து எல்லாருக்குமே காமன் தான், எல்லா கிளாஸஸுமே எல்லா ஸ்கூல்ஸுமே ஒரு பீரியட் 45 minutes தான். ஓகேவா, ஸோ அதனால் அந்த 45 minutes வந்து போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு நைன் வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். உங்கள் நேமாக இருக்கட்டும், உங்கள் ஸ்கூல் நேம், கைட் டீச்சர், டாபிக்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த 11 points வந்து நீங்கள் வந்து கேரி பண்ணி கொடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து அப்சர்வேஷன் ரெக்கார்டுன்றது. புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா அப்சர்வேஷன் ரெக்கார்டு அப்படின்றது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் போய் ஒரு ஃபர்ஸ்ட் வீக் வந்து உங்கள் கைட் டீச்சர் எப்படி கிளாஸ் எடுக்கிறாங்கன்னு அவங்கள முழுக்க முழுக்க அப்சர்வ் பண்ணி எழுதுகிற ஒரு ரெக்கார்டு தான். ஓகேவா, இதே தான் லெவல் 1 லெவல் 2 இது வந்து காமன் தான். டாபிக்ஸும் ஸ்டாண்டர்ட் மட்டும்தான் மாறப்போகுது, மற்றபடி கண்டென்ட்டாக இருக்கட்டும். இதே 11 பாயிண்ட்ஸுக்கு கீழே தான் வந்து என்ன செய்வீங்கன்னா லெவல் 2 வந்து நம்ம வந்து எழுதுவோம். ஓகே.